வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிரைம் டாகிஸ் நாங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இன்றைக்கி நாம் இட்ஸ் மேட் 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 பென் வேர்ல்டு பார்ட் டூ அப்படின்ற எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட பார்ட் ஒன் எக்ஸ்ப்ளேஷன் நீங்கள் என்ன பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருவாங்க, பிகாஸ் அதை பார்த்து தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அதோடைய லிங்க் பார்த்திங்கன்னா மேலே ஐபடலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அமேசிங்காக இருக்க போது கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம பென்னு அவர் கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அது ஏன் மயக்கம் போட்ட எல்லாருமே ஃபஸ்ட்டு எழுந்த உடனே நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. ஸோ கேட்டுட்டு, ஓ இங்கே தான் இருக்கணா, இது இங்கே தான் இருக்கணா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறம் அடைச்சா இந்த குப்பை டிமென்ஷன் வந்து எப்போ போகும் தெரியல அப்படின்னு சொல்லி கடுப்பாக வராரு. அப்படியே அவர் கையை பார்த்தா செயின், அதாவது சங்கிலி இருக்குது. இன்னொரு அவர் சங்கிலி திரும்பி பார்த்தா நம்ம டாக்டர் சைக்கோபாசியும் பென்ஸோட த்ரீ இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரே சங்கிலியை கட்டி போட்டிருக்காங்க. இதனடா புது கொடுமை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்குல்லே. மேலேருந்து ரூப் பார்த்தீங்கன்னா மரியாதையாக போய் வேலை செய்யுங்க இல்லை உங்களை கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு லேசர் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்கள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம சைக்கோபாசுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதாவது போய் போய் இவங்க ரெண்டு பேர் கூட என்ன கட்டி போடுவீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், இவனும் கூட கட்டி போட்டு என்ன அசிங்கப்படுத்துங்களேன் சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. ஆனால் அவர் கட்டியிருந்தது இரும்பு சங்கிலி இல்லையா. ஸோ இரும்பில் திரும்ப அந்த ஷாக் பாஸ் ஆகி இவருக்கும் சேர்த்த ஷாக் அடிக்குது. ஏ சைக்கோபாசு, சைக்கோ மாதிரி பண்ணாமல் கம்னுறான்னு சொல்லி நம்ம பேன் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வேலை செய்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் அப்படியே மயங்கி விழுந்துறாரு தண்ணி இல்லாமல். ஸோ தண்ணியும் கத்திட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த பேக் மாண்ட் வரான். தண்ணி வேணுமா, அச்சோ இந்தா குடி குடி அப்படின்னு சொல்லி தண்ணி கீழே ஊத்துறான். இதை பார்த்து நம்ம பென், டே அவனுக்கு தண்ணி கொடுக்குறியா இல்லை உனக்கு தண்ணி வர வைக்கவா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எனக்கு ஆர்டர் போட நீ ஒன்று பென் டென்ஷன் இல்லை, மரியாதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி பேக் மாண்ட் கட்ட. நான் மொட்டை சைலேருந்து வெளில வந்தேன், அவனை உனக்கு இட்லிக்கு சட்னி ஆகிடுவா அப்படின்னு சொல்ல இந்த பேக் மாண்ட் பயந்து போய் அந்த பள்ளத்தில் வாரம் கீழே வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தண்ணி இருந்தாலும் குடிச்சிட இவங்க மூணு பேர் சிரிக்கிறாங்க. திரும்பவும் ரூக் வந்து மரியாதையாக வேலை செய்யுங்க இல்லை உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது அப்படின்னு சொல்லி கத்த. நம்ம பென் பார்த்தீங்கன்னா ஏன் உலகத்தில் நீ ரொம்ப நல்லவன், உன்ன மாதிரி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தப்பான பக்கம் இருக்கிறன்னு உனக்கு புரியல ரூக் அப்படின்னு கேட்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ உன் உலகத்தில் இல்லை, இது என்னோட உலகம், இந்த உலகத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் நான் இருப்பேன்னு சொல்லி ரூக் சொல்ல. அவர் பார்த்தீங்கன்னா சரி சரி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ரூக் பேசிட்டு இருக்கும்போது சைக்கோபாஸ் பிரண்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவங்க போனதுக்கப்புறம் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பென் கேட்க, டக்குன்னு அவர் கையை தூக்கி காட்டுறாரு. அந்த கையில் அந்த சாவி கொத்துருக்கு. அது என்ன சாவி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரூக்கோட ட்ரக் சாவி. ஸோ அதை எடுத்துகிட்டு இவங்க தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த வண்டி எடுத்து தப்பிச்சு போகிறாங்க. நம்ம பென் சொல்லி முன்னம்னா போய் நான் தான் வண்டி உடனே உட்காராரு. டே தம்பி, பத்து வயசில் அவங்க ஊரில் லைசன்ஸ் கொடுத்துறாங்களா ஏஞ்சரா அப்படின்னு சொல்லி இவர் உட்காந்து வண்டி ஓட்டுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ரூக்கு செத்தனா நான் அந்த மேட்பிரி என்ன சாவடிக்க போகிறான்னு சொல்லி புலம்புறாரு. ஸோ இந்த பக்கம் இவங்க தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தீ மூட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இடனாது ஒரே எலி தொழி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பென் சொல்லி புலம்பிட்டு இருக்க, இந்த இடத்துல ஒய்யாரமாக உட்காந்துருக்க, நீ என்ன பிக்னிக்காக வந்திருக்க, உயிர் பழிச்சு வந்திருக்க, கம்முன்னுறான்னு சொல்லி சைக்கோபாஸ் சொல்ல. ஆமாம் ஆமாம், கேம்பிங்கில் தான் சகஜம் பொறுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படா இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி பென் சொல்லி புலம்ப. அது எப்போன்னு தெரியல, ஆனால் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இடத்த சரி பண்ணணும், முக்கியமாக அந்த மேட் பெண்ணை சரி பண்ணணும்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சைக்கோபாஸ் இதுக்கு முன்னாடி நான் நினச்சேன்னா உங்கள் ஆவிரி ரிக்ஷா திரும்ப சரி பண்ண முடியும்னு சொல்லிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சரி பண்ணலாம்னு சொல்கிறாரு. பட் நம்ம பென் சொல்லி த்ரீ சரி பண்ண போறியா, எது இந்த குப்பை மேட்லியா, உனக்கு பார்ட்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, பார்ட்ஸா அதை பற்றி நான் முன்னாடியே யோசிச்சேன்னு சொல்லி மூணு பேர் ஒன்றா சேர்ந்து ரூக் ட்ரக்கை பார்க்குறாங்க. அவ்வளோதான், ரூக் ட்ரக்கோட சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம ரூக் போய் மேட் பண்ணி கேட்டால் அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, மேட் பண்ணி பிடிச்சி ரூக்கை ஏறி இறங்கிறான். ஏய் எப்படா அவங்களை தப்பிச்சிட்டாங்கன்னு நீ சொல்லுவேன், அவங்களை தப்பி கூட்டு வேடிக்கை பார்த்தியா, நீ இல்லாத வேலை சரிப்பட்டே வரமாட்டேன், ஏற்கனவே அந்த மேட் ரவுண்டிங்க புதையில் இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி போயிட்டான், நானும் தோடி தோடி பார்க்குறேன் ஒன்றுமே வரமாட்டேது அப்படின்னு சொல்ல, அதை பற்றி தான் சார் நானும் சொல்லலான்னு வந்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் மேட் ரவுண்டே இங்கேருந்து போயிட்டான், இருந்திருந்தா அவனும் இங்கேருந்து தோண்டி எடுத்துக்க மாட்டானா, இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நான் நம்ம ரூல் சொல்ல. ஓ சார், எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களா, இங்கே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம மேட் பண்ண கத்த, நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ரூக் சொல்ல. அது அந்த பயா இருக்கட்டும், போய் வேலையை பாரு, அவங்களை நிற்காம தோட சொல்லு சொல்லி மேட் பண்ண சொல்ல. இவரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசின்னு போகிறாரு. ஸோ திரும்பவும் இந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. இங்கே நம்ம சைக்கோபாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாடா சந்தோஷம், இப்போ நான் இடையில மாறுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வென் ஹியூமாங்க சாரை மாறுறேன் அப்படின்னு சொல்லி அழுத்துறாரு. பார்த்தா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம பென் சோன் த்ரீ ஹியூமாங்க சாரை மாறிருக்காரு. ஆனால் அதுக்கு பேர் ஏதாவது டைனாமைட்னு சொல்கிறாரு. இதுலடா புது குழப்பம் அப்படின்னு கேட்கல, அது வந்து தெரியாமல் மாற்றி வச்சேன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் மாற முடியல, நீங்கள் அதை சரி பண்ணிங்க, நான் எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி சைக்கோபாஸ் அங்கேருந்து சேர்றான். இருக்கிற பிரச்சனை பார்த்தா தான் இதுவரையா சொல்லி நம்ம பென் புலம்ப. சரி இப்போ நீ என்ன ஹியூமாங்க சாரை மாற்ற அப்படின்னு சொல்லி பென் சொல்கிறாரு. அதை கேட்டு பென் சொல்ல தெரியும் அவரை ஹியூமாங்க சாரை மாத்திர அப்படின்ட்டு கிராவடாக்காக மாத்துறாரு. ஆனால் உண்மையிலேங்க ஹியூமாங்க சாரை விட கிராவடாக் செம்ம பெருசாக இருக்குது, என்னடா அது அப்படின்னு கேட்க, அது தெரியாமல் மாற்றிட்டேன்பா, ஆனால் மாற்றம்தான் இல்லையா அதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி வா இங்கேருந்து கிளம்புற வேலையை பார்ப்பா அப்படின்னு பென் சொல்லி சொல்கிறாரு. எது கிளம்புறதா,
இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு தான் போன சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி பென் கேட்க, ஆமாம் சொன்னேன், அப்போ முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லுங்களேன், சரி வா முடிச்சு தொலைவா அப்படின்னு சொல்லி இவங்க நடைபெறாங்க கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி ஆளுங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் திரும்ப மயங்கி விழுந்துறாரு, தண்ணி தண்ணின்னு கத்த அதை திரும்பவும் வந்து பேக் மாட்டு நாப்பு காட்டுறாரு, ஐ மீன் தண்ணி வேணுமா தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம பென்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு தண்ணி கொடு அப்படியே எனக்கு ஒரு ஸ்மூத்திஸ் கிடைச்சா கூட அப்படின்னு சொல்கிறாரு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பார்த்தோம்னு ஓடி போய் கீழே வந்துடுறாரு. அந்த இடத்துல நம்ம ரூப் பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு நீங்கள் திரும்பவும் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மூலம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் இளையன் மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டு நம்ம ரூக்கியும் ஐஸில் உரைய வச்சுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம பென் போய் அப்படியே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு. உங்களுக்குலாம் என்ன ஆச்சு, இது உங்கள் உலகம், உங்கள் உலகத்துக்கு நீங்கள் தான் போராடணும். அவன் என்ன ஒரே ஒரு ஆள் தானே, அவன் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுமா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்களால என்ன வேணால் முடியும், என் கூட யார் வர போகிறா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. யாருமே கைதுக்கல. அதுக்கப்புறம் ஒரே ஆள் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ரவுண்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நானும் வரேன் வந்துடுறாங்க. அப்பாடா நல்ல வேலை நம்ம ஸ்பீச் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆகலாம் பெரிய அவமானமாக போயிருக்குன்னு சொல்லி நம்ம பென் சொல்லிட்டு இருக்கோம்லே. மேலே ஒரு குரல், என்னடா இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தா அந்த இடத்துல நம்ம மேட் பென் சும்மா கெத்தாக வந்து நிற்கிறாரு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க ரூக் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ரூக் அப்படியே சிலை மாரி நிற்கிறாரு. பிகாஸ் ஐஸால் ஒரே வச்சிட்டாங்க இல்லையா, நீலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஐஸ்லேருந்து அவரை விடுவிச்சு அவர்கிட்ட கண்ணை கொடுத்து இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம பென் திரும்பி அந்த மக்கள்கிட்ட, இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா காலகாலத்துக்கு அவங்க உங்களை அடிமையாக வச்சிருப்பான், போய் போராடுங்கன்னு சொல்ல இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போகிறாங்க. நம்ம மேட் பென் டக்குன்னு எனர்ஜியாக மாதிரி எல்லாரும் திரும்ப சுட்டு தள்ளாரு, எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. நம்ம பென் பார்த்தீங்கன்னா ராத்தா மாதிரி நம்ம பென் சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் அது பேர் என்னமோ சொன்னார், லைட்டிங் போட்டான். ஸோ அந்த ரெடி எலியன்ஸ் மாதிரி இவங்களும் அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. இவங்களும் என்னமோ ட்ரை பண்ணுறாங்க பட் ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறம் நம்ம மேட் பென் பார்த்தீங்கன்னா வேபிக்காக மாறாருங்க. சீரியஸாகவே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல், அந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற பிறகு இதுக்கு மேலே தான் இடத்த பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே அடிச்சு தரமாட்டம் ஆக்குறாரு. நம்ம ராத் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாரு பட் ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறம் மேட் பென்னோட ஆம்ட்ரிக்ஸ்ட்டை போய் அதை அடிச்சு ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறாரு பட் முடியல. அதுக்குள்ளே நம்ம மேட் பென் ராத்தை கையில் எடுத்து அப்படி செவத்தோட செவத்த வச்சு ஒரு மொத்து மொத்தராக இருப்பாருங்க. நம்ம ராத் அப்படியே நசுங்கி கீழே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ராங்கன்ஸ்டைன் லைட்னிங் போல்ட் வந்து அவர் தூக்கிட்டு ஓடுறாரு. அந்த இடத்துல நம்ம மேட் பென் பார்த்தீங்கன்னா அவருடைய காஸ்மிக் பீமை பயன்படுத்துறாரு. அப்படியே அந்த இடம் தரமட்டமாயிருது. இந்த பக்கம் இவங்க பேர் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஒழிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெண்ணுக்குள்ள ஐடியா வருது, ஏ சாமி என்ன நீ நேனோ மக்கா மாத்துன்றாங்க. நேனோ மக்கானே ஓ இத்தனோன்னு இருக்கமேப்பா அப்படின்னு சொல்லல, ஓ ஈனி மீனியானே இனி மீனியா, ஐயோ இவன் தொல்ல வர தாங்க முடியல நம்ம பென் புலம்ப, சரி சரி மாத்திரை மாத்திரை சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம பென்ன மேனமேக்கா மாத்துறாங்க. நம்ம மேனமேக் அப்படியே மேலாமல் போய் நம்ம மேட் பெண்ணோட காதில் பூந்துக்குது. ஐயோ காதுல என்னமோ பூந்துக்குச்சு, தலைக்குள்ள ஏதோ குடையவே குத்துதேன்னு சொல்லி ஒரு குழம்பிட்டு இருக்காரு. அப்படியே மேட் பெண் தொப்புன கீழே வந்து எனக்கு இப்போ போதையாக இருக்குது அப்படின்னு குடிகாரம் வேறு புலம்பிட்டு மயங்கி கீழே வந்துடுறாரு. ஏலாம் கத்திட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நார்மலானதுக்கப்புறம் இவனை இதுக்கு மாதிரி எப்படி விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திரும்ப நம்ம மேட் பெண் நார்மல் ஆகி உங்களை இப்போ நான் என்ன பண்ணுற பாடுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம ரூக் வராரு, இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரமாக அவங்க ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லக்கல, பண்ணுறதா ஃபஸ்ட்டு உனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ரூக் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் பெண்ணோட கையில் அந்த ஆம்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு மெட்டல் கேஸ் போட்டுறாரு. அதாவது அந்த ஆம்ட்ரிக்ஸை இனிமேல் ஆப்ரேட்டே பண்ண முடியாத மாதிரி. ஏ ரூக் என்னது மாதிரியே எடு, இல்லை நான் உனக்கு என்ன பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லக்கல, என்ன பண்ணுவியா இதுக்கு மேலே உனால் ஒன்றுமே பண்ண முடியாது டென்னிசன், நீ இந்த உலகத்தை ஆள்றதுக்கு தகுதியே இல்லாதவன், இந்த ஹீரோ வாட்ச் மட்டும் இல்லைனா நீ ஒரு அடியால் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நம்ம மேட் பெண்ணுக்கு கோவம் பார்த்துட்டு வருது. உங்களை சும்மா ஓட மாட்டேன்டா, சத்தியமாக சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு போக, அப்பாடா நம்ம வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா டக்குனு இவங்க ரெண்டு பேர் ஆம்ட்ரிக்ஸ்லையும் பீப் அடிக்க ஆரம்பிக்குது. என்னது பீப் சத்தம் வருதுன்னு இவங்க ஆம்ட்ரிக்ஸை பார்க்க பின்னாடி ஒரு குரல், யார் அதுன்னு பார்த்தா நம்ம சைக்கோ பாஸ், நீங்கள் சில பல டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறினதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர் ஆம்ட்ரிக்ஸையும் வெடிச்சு சதற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏ சைக்கோ பாஸு நாங்கள் செத்துப்படனா நீ கடைசி வரைக்கும் இங்கேருந்து போகவே முடியாது ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஏகப்பட்ட அடியாளங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நான் ஒரு போர்ட்டல் டிமென்ஷனை உருவாக்கி இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவேன், யார் கண்டா இவங்க நல்லா பாத்துக்கிட்டா இங்கே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆசைப்படாத உன் ஆட்டத்தை முடிக்கிற அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கேல்வன் ஃபார்முக்கு மாறாங்க. அதாவது நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா கிரே மேட்ராவும் இவர் ஏதோ பேர் சொன்னார், என்ன பேர் சொன்னார், பிரெயின் ஃப்ராகா, பிரெயின் ஃப்ராகா மாறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க ஆம்ட்ரிக்ஸில் இருக்கிற பிரச்சனை தீர்த்துக்கிறாங்க. தீர்த்ததுக்கப்புறம் என்னக்கண்ணா ஆட்டை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லல, அட பாவீங்களா கடைசியில் ஒரு குப்பை மேட்டை கூட நான் ஆக்கிரமிக்க விட மாட்டேங்க போலகுது அப்படின்னு சொல்லி நம்ம சைகோ பாஸ் புலம்ப. இவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் பென் கூடயே கட்டி போட்டுறாங்க. வாரலா டென்ஷனோட செல்லையே ஒன்றையும் அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரூக் சொல்ல, பின்னாடி நம்ம பிரைம் பெண்ணும் பென் சொல்லத்திலையும் வந்து, ஏய் ரூக் பேசாமல் இந்த மக்களுக்கு நீயே ஒரு தலைவனாயிடு, அதான் கலெக்டராக்குன்னு சொல்ல, கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூக் சொல்கிறாரு. சரிப்பா அப்போ நாங்கள் இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க் ஆகும் அப்கிரேடாகவும் மாதிரி ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பீம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்து இவங்க போகவே இல்லை, இவங்களுடமே புரியல நம்ம ஏன் போகல அப்படின்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால் தான் அங்கேருந்து போக முடியல. ஐயோ அப்போ கடைசி வரைக்கும் இங்கே தான் காயணமாக சொல்லி நம்ம பென் சொல்லி புலம்ப, அந்த இடத்துல பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம், எனக்கு என்ன தெரிகிறதோ அதுதான் உனக்கும் தெரிகிறதா அப்படின்னு நம்ம பென் கேட்க,
மேலே பார்த்தா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த மாதிரி வயிற்றில் பாலா வார்த்த மாதிரி அந்த இடத்துல மிஸ்டர் ஸ்மூதிஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம பென் சொல்லிட்டு ஹே அப்படின்ட்டு ஓடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி போய் பார்த்தா இந்த கடையை நான் இங்கேயும் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்ல, அது சரி இந்த கடை மூலமாக தான் நான் ஒன்றே ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் அது நம்ம ப்ரொஃபஸர் ஹூக்ஸ்டரோட கடை. அதுலேருந்து நம்ம ரூக் வெளில வந்து அப்பாடா உங்களை கண்டுபிடிச்சோம், ஹே ரூக் வந்துட்டியா அப்பாடா உன்னை பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, எனக்கு சந்தோஷம் நம்ம ரூக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வெயின் பார்த்தீங்கன்னா பென் சொல்லி தெரிக்கிட்டே சரி இங்கே வந்தது நல்லா நீங்கள் கற்றுட்டு லெசன் என்ன அப்படின்னு கேட்கல, அது கேம்ஸ் இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சுது. எது அது வந்து கேம்ஸ் இல்லாமல் இல்லை, இங்கே ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் இல்லை, பிடிச்ச சாப்பாடு சாப்பிட முடியல, ஏய் என்ன கற்றுக்கிட்டேன் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. சரி சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாட்ச் நம்மகிட்ட இருக்கும்போது நம்மளால் மற்றவங்க நிம்மதியாக இருக்காங்க தெரிஞ்சால் அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பென்ச் எடுத்து சொல்கிறாரு. இது நிஜமாவே ஒரு நல்ல பாடம் தான். எஸ் இதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பரவாயில்லையே இந்த பையன் ஏதோ புரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. இத்துடன் எபிசோட் முடிவடைகிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இட்ஸ் மேட் 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 பென் வேர்ல்டு பார்ட் டூ அப்படின்ற எபிசோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பிரைம் டேக்கேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு என் கூட எப்போ பேசலாம். டெய்லியும் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு வீடியோ வரும் அப்படின்னு வரலடா மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அது வரையில் சிந்திப்போம்டா. பை பாய்.